டெல்லியில் இன்று இரவு நடக்கும் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்த் டெல்லி புறப்பட்டு சென்றார். முன்னதாக சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள இல்லத்தில் நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தொடர்ந்து மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கிறார். இது அவருடைய சாதனை என்று குறிப்பிட்டார். நம்ம வந்து ஜவஹர்லால் நேருக்கப்புறம் மூணாவது முறை வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக பதவியேற்கிறார். அது வந்து அவருடைய சாதனை. இதைத் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்திலும் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மக்கள் இந்த தேர்தலில் வலுவான எதிர்க்கட்சியை தேர்ந்தெடுத்து உள்ளனர். இது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமான அறிகுறி என்று குறிப்பிட்டார். மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து மூணாவது பதவியேற்கப் போகிறார். இது மிகப்பெரிய சாதனை. அந்த மக்கள் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வலுவான எதிர்க்கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான அறிகுறி. சார், அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும்? உங்களுக்கு என்ன மாதிரியான நல்லதா இருக்கணும்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.